கம்பி மேல நடக்கிற மாதிரி வாசிக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், நாடகம் பார்க்க மாதிரி வந்திருக்காங்க. அதான் என்ன இல்ல, நாடகம் பார்த்துட்டு இருக்காங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? அப்பா கண்ணுங்கிறதமா காவல் போலாமா? காவலுக்கு போலாமா? போலாமே. அப்புறம் காவல் பாப்போம். முதல்ல காதல் பண்ணணும், காதலை பண்ணிட்டு தான் காவல் பண்ணணும். Ah.
இருந்தா பாடிக்கிட்டே இருக்கலாம். நம்மளே நமக்கு நாமே கைதட்டிக்க வேண்டிய வழி இல்ல. ஆமா, அவங்க ரொம்ப அமைதியா ரசிக்கிறாங்க. அம்மா வர்ணு வள்ளியம்மா வர்ணு சிறப்பு உண்டாகும். அதற்கு முன்னாடியாக தண்டு 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 வர்றான். என்னப்பா உனக்கு போகும் ஒரு காலையில புழு புழுன்னு? சரி, வைகாசி மாதம் வெயில் காலத்துல பெண்ணா பிறந்தாவே உள் பாவடை வெளி பாவடை உள் சட்டை வெளி சட்டை எல்லாம் போட வேண்டியதா இருக்கு. நேர்த்து தொப்பு தொப்புன்னு எப்படி ஒழுகுது தெரியுமா? கசகசன் இருக்கு மாமா. அடியில வேணா ஒரு பேனை செட் பண்ணிக்க வேண்டியதானே. நான் ஒரு எலக்ட்ரீஷியனை காதல் பண்றேன், வயர்மேன். அது சரி, நல்லா வயரிங் பண்ணுவாரு. அவர்கிட்ட போய் கேட்டேன் என்னன்னு.
மாமா சித்திரமா தான் வை அதிகமா தான் என்னால நாடகம் ஆட முடியல. சரி, ரொம்ப வேர்க்குது, வேர்த்து ஒழுகுது, ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க மாமா அப்படின்னு கேட்டேன். சரி, அவர் ஒரு நல்ல யோசனை சொன்னாரு. என்ன யோசனை? அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன டீலிங்டா? என்னைய போல பெண்கள்லாம் நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து வையாசி 15 குள்ளதான் ஆஃபரா? ஒரு பீஸ் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 ரூபா சொல்லுவாங்க. இப்ப ரெண்டு பீஸுமே உங்களுக்கு வையாசி 15 குள்ள எடுத்தீங்கன்னா வெறும் 500 ரூபா தான். என்ன சொல்றீங்க? வையாசிக்கு மேல தாண்டிடுச்சுன்னா ஒரு பீஸ் 1500 ரூபா. அட, என்ன ஆஃபர் அது? ஆமா மாமா, நல்ல கேளுங்கதா. வெயில்ல நாடகம் ஆட முடியல, எனக்கு ஒரு யோசனை சொல்லு மாமா அப்படின்னு. சரி, இந்த இருக்கு இந்த முட்டி. ஆமா, இதுக்கு நேர ஒரு வயர் மாதிரி நல்லா ஒரு பெல்ட் மாதிரி இப்படி பிட்ட பண்ணிக்கணும், கட்டிக்கணும். இங்க இருந்து வயர் கனெக்ஷன் துருவா அங்க கொடுக்கணும். கொடுத்து இந்த முந்தாங்கி முந்தாங்கி சொறி இருக்கும் பாரு. ஆமா ஆமா, இது வரையும் கொடுத்து எனக்குள்ள ஒரு சின்ன சுச்சு ஒன்னு பிட்ட பண்ணிக்கணும். ஓ சரி சரி, இந்த முட்டிக்கு இந்த சுச்சுக்கும் இடையில ஒரு கப்ளிங் கொடுத்துடணும். கப்ளிங்? கப்ளிங் கிளிப் மாதிரி. கிளிப் மாதிரி? கிளிப் மாதிரி கொடுத்து சின்ன பேனா இதில் பிட்ட பண்ணணும். ஓஹோ, பெரிய ரெக்கையா வச்சிடக்கூடாது. ஏன்? மேற்கொண்டு காத்தடிச்சு எல்லாம் முண்டமா தூங்கிரும். சரி, சின்ன பேனா இதில் பிட்ட பண்ணிக்கிறணும். வச்சுக்கிட்டு முந்தாங்க எடுத்து இப்படி சொருகிற மாதிரி என்ன பண்ணணும், டபக்குன்னு போட்டு டப்புன்னு ஒட்டோம்னா இது பேனு பர்றன்னு அடிக்கும் பாரு. ஏன்டி ஒரு கிளான்ஸ் இதை வச்சு பார்ப்போமா, எவ்வளவு சுகமா இருக்குது. சரி சரி, ஒரு ரிகல் சார் பார்ப்போமா. அதை பார்த்தோம்னா பூரா மானம் கெட்டு போயிடும். பூரா ஐயெல்லாம் மல்லா கயம்படுத்திருக்காரு. ஏன் எப்படியும் பார்க்காம விடக்கூடாதா அப்படின்னு திட்டத்தோட படுத்திருக்காரு. அது சரி, அது போயிட்டு போகுது. நாங்க ஊரா காவலுக்கு போறோம். காவலுக்கு நாங்க மட்டுமா போறேன், வேற இடத்துக்கு தோழி வந்திருக்கா, தலைவி அம்மா வந்திருக்காங்க. தலைவி அம்மாவா? நம்பிராஜ் அப்பா சொல்லியிருக்காரு. என்னன்னு, இந்த காவலை எப்படி வெற்றிகரமா முடிக்கணும். முடிக்கணும். இவங்க எல்லாம் 10-10 பேரா பெறப்பட்டு போனாலும் எப்படி இந்த ஊரை விட்டு போகும்போது விடிய காலம் 5:30 மணிக்கு தான் போகணும். போகணும் அப்படின்னு எங்க அப்பா தெளிவா சொல்லிருக்காரு. சரி, அதனால காவலை பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல தோழியை கூப்பிட்டு ரகசியத்தை சொல்லி அம்மாவை கூப்பிடுவான். அடியே ஜி, அழகா நிக்கிற நீ, நான் அழகா இருக்க, நீ அகலமா இருக்க. ஆனா உன்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை நான் பார்த்ததே இல்லடி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உனக்கு என்ன, நீ நல்லா இருக்கிற புது கோட்டையில. ஏன் நீ என்ன சோகமா இருக்கிறியா? என்ன பண்றது, என் தலையில தப்படி ஏன்டி அப்படி? நீயும் நல்லா தானே போட்டுக்கிட்டு இருக்கிற. என்னத்த இருக்கிறேன், நீ நான் சொல்லிக்கிற வேண்டியது. ஏன்டி சும்மா வண்டி செட்டில் கிடக்கு? போய் சொல்லாத, அப்படி சொல்லி சொல்லி உன்னையா ஜி. காவலுக்கு புறமாம்ல? ஆமா. காட்டுக்கு புறமே பயமா இருக்கா? ஏன்டி அப்புறம் பயம் இருக்காதா? முத முத யாரா இருந்தாலும் போகும்போது பயமா தான் இருக்கு. எதை சொல்லிட்டு இருக்க? அதத்தான் சொல்றேன். ஒரு தடவை போயிட்டு அமைச்சுக்க, அப்புறம் அதுக்கப்புறம் பயம் எல்லாம் போயிடும். காலு கையில புண்ணு இருந்தா எப்படி சலம் கோர்த்துக்கிட்டு சுப்பு சுப்புன்னு நம்ம 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 அது மாதிரி தெரிக்க ஆரம்பிச்சிடும். அம்மாவை கூப்பிட்டு, அம்மா அம்மா அப்படியே அம்மா இந்த காலிங்க கெண்டா ஆக்கணும், கெண்டா ஆட்ட போறேன். ஹலோ, பூவர சம்பு பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்திய வந்தாச்சு, காவேரி போலே பொங்கல் பாடாதோ. மேலும் வரும் தையிலே நிச்சய.
நம்ம கருவாடு கூட முன்னாடி போ. ட்ரெயின்ல இருந்து பசுக்கு வந்துட்டேன். வெளியூர் பக்கம் காசி ராமேஸ்வரம் போறமா? காவலுக்கு தான் வந்திருக்கேன். சரி, அப்பா வந்து என்ன சொன்னார்? உங்க ரெண்டு பேரும் கூட்டிக்கிட்டு இந்த பைபாஸ் ரோடு இருக்கு பாருங்க, கிளம்படி கிளம்படி முன்னாடி கிளம்ப மாடி. அங்க போய் என்ன பண்ண சொன்னாரு? அங்க திரளை வச்சிருக்காரு. சரி, நல்லா இருக்கு மாமா. நல்லா இருக்குமா? வெறும் நல்லா இருக்குமா? என்ன நல்லா இருக்குங்கிறா? அப்படிதான் சொல்லுவான். சொல்லியா? நீங்களா சொல்லிக்கிறீங்க? நீங்களா சொல்லிக்கிறீங்க? நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். அது நாங்க தானே சொல்லணும். காட்டுக்குள்ள வந்தாச்சு. இதுக்கு சரி, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க பாருடி. அடே அப்பா, அடே அப்பா. ஜி, மான பாரு. மலை 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 எத்தன சொல்றா? ஐயோ அம்மா, எத்தன தள்ளி ஏறப்பட ஏறப்பட போகுது. விளையாடுவோமா? குழந்தைங்க விளையாடுறதுமா? பச்சை தண்ணியில சுடுற பணியாரத்துக்கு 6 ரூபாய்க்கு கேக்குறாங்க. மூத்தத்துல சுடுற பணியாரத்துக்கு 3 ரூபா கேக்குறாங்க. எனக்கு அந்த நினைப்பு வந்துருச்சு. பின்னாடி பாவடை கருமம் பிடிச்ச வரச்சு. நீ எல்லாம் பொம்பளை பிள்ளையாடி நீ? ஆமா. என்னது? சரி, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால விளையாடுற நோக்கம் வந்துருச்சு. என்ன வேணாலும் விளையாடலாம், எப்படி வேணாலும் விளையாடலாம். அதனால நீ என்ன சொரிஞ்சுக்கிட்டே கிடக்குற? ஏன் இப்படி கடுப்பு உண்டாகுது? என்ன இல்லை, எனக்கு உள்ள சட்டியை போட்டுவிட்டேன். கசகசன் இருக்குமா? ஏ, நீ போட்டிருக்கியா? எனக்கு என்னடி பேசிக்கிருக்கீங்க? என்னமோ மூச்சு விட்டுற மாதிரியே இருக்குமா கர்மம். ஏன் இதெல்லாம் போட்டு பழக்கம் இல்லையடி? இல்லம்மா, பொம்பளை பிள்ளை இதெல்லாம் போடுறமா? எப்போதுமே போட மாட்டேன், இன்னைக்குன்னு போட்டு. ம், அவருக்கு என்ன நோக்கம் பாரு? ஜானையா கேக்குறாரு. எலே கிளிகே எல மல பகிலே சின்ன கடிச்சு கிளக்கடி சின்ன கடிச்சு நடா. கிடைக்கிற
அப்படி இருக்கு மழை பெஞ்ச விட்ட மாதிரி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏத்தா நீங்க எல்லாம் எதுக்கு நாடகம் பாக்குறீங்க? நீங்களும் எந்திரிச்சு கூட போகலாம்ல. ஏய் என்னடி எல்லாரையும் போய் சொல்லிட்டு இருக்க? இல்ல பொட்டலை பார்த்தாது நாடகம் ஆட மாட்டோமா? எனக்கு தெரியும் இவங்க பூரா போயிருவாங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். சரி விடு உள்ளதை வைத்து நல்லா தச்சுக்கணும். எனக்கு ஒரு பொம்பளைய பார்த்து கல்யாணம் பண்றீங்களா? அவருக்கா கட்டிக்கிறியா? நீ கட்டிக்கிறியா? அந்த பிள்ளைய அப்பளம் இல்ல பொறுத்தா ஏண்டி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இது வேற ஒண்ணு இருக்கோடி. ஐயோ ஐயோ என்னடி பண்ற? நல்லாவே பண்றமா. என்னது எதை பண்ற? நல்லா நல்லா பண்ற. என்னடி சொல்லிட்டு இருக்காவ? குடும்பத்தை நல்லா நிலைநாட்டுற. பரவாயில்ல நல்ல பிள்ளை. அதனால பரவாயில்ல போகல. என்ன காரணம்? இருக்கிறதெல்லாம் விரட்டி விட்டுருவோமா? இந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கு. யாரு கடை இருந்தாலும் மாறி கடை நிக்காது. இப்படியே பூரா புழுப்படுதா விரிச்சதுனால பூரா இப்படி இதா இருக்கு. மதிப்புக்குரிய வந்தார் அழைத்து வாரங்கள் ஆசீர்வாதம் வாங்குவோம்.